வணக்கம் நண்பர்கள். இன்று நம் கலர் ப்ளஸில் பார்க்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குலேருந்து தயார் பண்ணக்கூடிய ஃப்ரெஞ்சு ஃப்ரைங்க. உலகத்திலே மிக அதிக விற்பனையாகக்கூடிய ஒரு பொருளுங்க இது. இது பிரபல நிறுவனம் மெக்டோனால்ட்ஸ் என்ற நிறுவனத்தால் முதல்ல தயார் பண்ணி உலகம் முழுவதும் விற்பனை பண்ணாங்க. இப்போ சாதாரணமாக யார் வேணாலும் தயார் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் வளர்ந்து போச்சு. நல்ல லாபம் கிடைக்குங்க. இதுக்கு ஒரு மிக சிறிய கருவி இருக்குது, அதோட விலை 2500 ரூபாங்க. அது எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை ஒன்று வாங்கி நீங்கள் உடனே இதை ஆரம்பிக்கலாம். இதை பற்றிய வீடியோக்கள் நிறையா இருக்குது. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை சுவையாக தயார் பண்ணுறது எப்படின்ட்டு யூடியூப்லேயே நிறைய தமிழில் கூட வீடியோக்கள் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். குறைந்த முதலீடு இருந்தால் போகணும். ஆனால் இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகம் வருதுங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸுக்குன்னு. அதை தான் நீங்கள் வாங்கலாம். அதை வாங்கினீங்கன்னா தான் சுவையாக இருக்கும். அது கொஞ்சம் விலை அதிகங்க. நார்மலாக உருளைக்கிழங்கு விற்கிற விலையோட 5 ரூபா 10 ரூபா கூட வரும். அதை தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். அது நீளமாக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக வர்றதுக்கு அது பெரிய சைஸாக வருங்க. அதனால தான் அது விலை கூட. மார்க்கெட்டில் இதுக்குன்னே கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்படி அந்த இயந்திரத்தில் வச்சு இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை சிப்ஸை தயார் பண்ணுறான்னு பதை பாருங்கள். உருளைக்கிழங்கை ஊற வச்சு தோலை நீக்கிட்டு இந்த மிஷினில் வச்சு அழுத்தி எடுக்கிறாங்க. எடுக்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி சிறு சிறு நீங்க துண்டங்கள்லாம் வந்துடுங்க. இதை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு அதுக்கப்புறம் காரம் போட்டு பேக் பண்ணி விற்கிறாங்கங்க. முன்னாடிலாம் பிளாஸ்டிக் இதில் கொடுத்தாங்க, இப்போ தான் பேப்பர் கப்பு வந்து போச்சு. அதனால் பேப்பர் கப்பில் நம்ம கொடுக்கலாங்க. இவங்க பிளாஸ்டிக் கப்பில் தராங்க. நம்ம ஊரில் பிளாஸ்டிக் கப்புலாம் கிடையாதுங்க. நம்ம ஊரில் பேப்பர் கப்பு தான். சரி, இந்தமாதிரி தயார் பண்ணி அதுக்கான மசாலாக்களை போட்டு டொமேட்டோ சாஸை போட்டு நீங்கள் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி செட்டப்பாகவும் கிடைக்குதுங்க, யூனிட்டாகவும் கிடைக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலுங்க, சினிமா தேட்டர்கள், மக்கள் கூடும் இடங்கள், இந்தமாதிரி பல்வேறு இடங்களில் இதை விற்கிறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறனால தொடர்ந்து வாங்குகிறாங்க மக்களும். ஸோ பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு 25,000 ரூபா முதலீடு வேணுங்க. இந்த மாதிரி செட்டப்பாக செய்யணும்னா இதுக்குன்னு பிரத்யேகமாக இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சென்னையில் கிடைக்குது. சென்னையில் வந்து நைனே பண்ணாய்க்குன்னு தெரியல, பாத்திரங்கள் விற்கிற இந்த மாதிரி கடைகள்லேயே கிடைக்குதுங்க. அந்த டையி இந்த மாதிரி இது எல்லாமே அது 25,000 ரூபா வருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் மசாலா போட்டு அழகாக அப்படியே விற்க வேண்டியது தாங்க. ஈஸி செய்முறை தான், கஷ்டம் கிடையாது. சுட சுட கொடுக்கணும், அவ்வளோதான். கிறிஸ்பியாக இருக்கணும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா தேடி வந்து உங்கள் கடைக்கு வாங்கிக்குவாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழில். தினசரி நீங்கள் எந்த இடத்துல விற்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு 2,000-3,000 வருமானம் கிடைக்குங்க. மாலை நேரத்தில் கடை போட்டால் கூட போதுமானது. இது தாங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பில் வச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு